தனியார் பேருந்துகள் உள்பட அனைத்து பேருந்துகளும் அணைக்கரை கொள்ளிடம் மாற்று பாலத்தில் செல்ல நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தமிழக அரசின் தலைமை கொறடா கோவிசெல்வியன் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் அணைக்கரை கொள்ளிடம் மாற்று பாலத்தில் அதன் தன்மை குறித்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு தொடர்ந்து 4 ஆண்டுகளுக்கு மேலாக பேருந்துகள் இயக்க முழுவதுமாக தடை செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பலமுறை பாலத்தின் தன்மை குறித்த ஆய்வுகள் நடத்தி கனரக வாகனங்கள் உள்பட பேருந்து சேவைகளும் தடை செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று இன்று முதல் பேருந்துகள் இயக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அதன் துவக்க நிகழ்ச்சி நடந்தது. இதில் தமிழக அரசின் தலைமை கொறடா திருவிடைமருதூர் சட்டமன்ற உறுப்பினருமான கோவிசெல்வியன், கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை அன்பழகன், ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கசோ கண்ணன், தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் உள்ளிட்டோர் பங்கேற்று பேருந்து சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். 4 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று முதல் நகர பேருந்துகள் மட்டும் இயக்க அனுமதி அளிக்கப்பட்டு பேருந்து இயக்கம் தொடங்கியது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக அரசின் தலைமை கொறடா கோவிசெல்வியன், இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று இன்று முதல் பேருந்துகள் இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தனியார் பேருந்துகள் உள்பட அனைத்து பேருந்துகளும் படிப்படியாக இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும், பாலத்தின் தன்மை உறுதி செய்து 100% பேருந்துகள் இயக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் கூறினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.